ஸோ குறப்பிரசவம்னு எனக்கு கேள்விப்பட்டு இதுதான் எனக்கு கேள்விப்பட்டின ஒழிய இது கண் இல்லை காது இல்லை மூக்கு இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலான்னு எங்கேயே நான் சொன்னேன். அதெல்லாம் காலையில் இருந்துச்சு அம்மாவை நினச்சி தான் அந்த தின்னூர் வைக்கிற ஒளி சாமி கும்பிட்டு வைக்கிறது தான் ரெண்டாவது கான்ட்ரவர்சியாக வேறு எதுவுமே கிடையாது. இதனால் யார் கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்கிறதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்குற ஒழிய வேறு எதுவுமே இருந்தாலும் சில பேருக்கு ஏதாவது எழுதணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து எழுதி அதை ஒரு பிரச்சனையாக உருவாக்கி அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவோன்னாட்டு ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அண்டே ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மது வந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா தெரியும், அவங்களோட பேரும் நல்லா தெரியும். மற்றபடி இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நம்பி அவர்கள்னு சொன்னாங்க, மலைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அப்புறம் அஸ்வத்தாமான்னு சொன்னாங்க. இதெல்லாம் இங்கே வந்து சொல்லும்போது கேட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் ரெண்டு அடிகளார் வந்திருக்காங்க, இன்னும் யாராவது விட்டு போயிருந்தால் அது நினச்சிக்க வேண்டாம். அவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஐடியாவிலே இல்லை, அண்டே சார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவர் புரட்சி தலைவர்கிட்ட அவர் அங்கமாக இருந்தவருடைய இதில் அவருக்கெல்லாம் எவ்வளவோ ஆலோசனைகளை வழங்கி அவ்வளவு மரியாதையோடு இருந்தவர். ஸோ அவர் வந்து வந்திருக்காரு அவர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே அவசரமாக புறப்பட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்ன அதுங்கிறதெல்லாம் பார்த்தேன். இப்போ தான் இப்போ தான் ஒரு காற்ற வரிசையில் போய் மாட்டி அப்புறம் எனக்கு அப்புறம் பார்ட்டிப்பும் வந்து மாட்டி இப்போல்லாம் டங்க் ஸ்லிப்பே ஆக வேண்டியதில்லை. டங்க் ஸ்லிப் ஆன மாதிரியே அவங்க எழுதிட்டு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க. அதை வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க இது ஊரில் பழக்கம்னா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்ல முடியாது. என்னென்னா ரொம்ப சர்வசாதாரணமாக குறும்பு பண்ணும்போது அது சொல்கிறது அது குறப்பிரசவத்தில் பிறந்து போகும்போது இவ்வளவு சேஷ்டை பண்ணிகிட்ருக்கானே அப்படிம்பாங்க. அதே மாதிரி பெற்ற தாயே வந்து சில நேரங்களில் டே விடுங்கடா அவங்ககிட்ட ரெண்டு குழந்தைகளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, மூணு நாலு குழந்தைகளை பெற்றிருப்பாங்க, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டால் கூட டே விடுறா நீங்களாம் நேர மாதத்துக்கு பிறந்தீங்க அவன் ஒரு மாதம் குறவையாக தான் பிறந்த அதனால் கொஞ்சம் அவனுக்கு விட்டு கொடுக்கடா அப்படிமா. ஸோ குறப்பிரசவம்னு எனக்கு கேள்விப்பட்டு இதுதான் எனக்கு கேள்விப்பட்டின ஒழிய இது கண் இல்லை காது இல்லை மூக்கு இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலான்னு எங்கேயே நான் சொன்னேன் அதெல்லாம். ஸோ அதனால் எது வேணாலும் வந்து ஏதோ ஒன்று எழுதி அது ஒரு எதையா ஒன்று பண்ணோம்னா அப்புறம் இதுக்கு பதிலெலாம் வருமில்ல அதுக்காக வேறு வெயிட்டிங்கு இப்படியெல்லாம் இருந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தேன். எனக்கு பேசும்போதே அவர் சொன்னதில் ரொம்ப இந்த ஜாதிகளை விட்டுட்டு அவர் வந்து ஹிந்து அப்படின்னு சொல்லி ஒன்று எல்லாமே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வந்தார் அவர். அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருந்தது. அதில் ஹிந்துவை தாண்டி நான் வந்து இன்னொன்று அதை வந்து இவர் சொன்னார் அவர். அதுவும் நம்மளுக்கு அந்த காலத்தில் யாதும் ஒரே அவரும் கிள்ளின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால் அவர் வந்து அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் சொன்னார். அதுதான் மனிதத்துவம். மனிதத்துக்கு மேலே வேறு எந்த தத்துவமே இல்லை எனக்கு தெரிஞ்சு, அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அண்டே ஐயா சொல்லும்போது திருநூறு விளக்கம் சொன்னார். அந்த விளக்கம் நமக்கு படிச்சிருந்தா கூட நீர் இல்லாமல் நிற்றிப்பாள்னு எங்கள் அம்மா வந்து திருநூறு இல்லாமல் இருந்தாலே சண்டைக்கு வருவாங்க. அதனால் எங்கள் அம்மா இல்லை அப்படிங்கும்போது காலையில் எழுந்திரிச்சு அம்மாவை நினச்சி தான் அந்த திருநூறு வைக்கிறன ஒளி சாமி கும்பிட்டு வைக்கிறது தான் ரெண்டாவது. சாமி கும்பிடுவேன் அது வேறு, ஆனால் திருநூறு வைக்கிறது அம்மாவை நினச்சிட்டு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பெரியவங்க அந்த காலத்துலேருந்து ஒன்று சொல்லிப்போம். அவர் சொல்லும்போது ஹிஸ்ட்ரி வந்து சொன்னார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் சொன்னாங்க ஒரு நாடுங்கிறது என்ன அது எப்படி ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு மனிதர்களுடைய கடமை என்ன அது என்ன என்னங்கிறதெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லும்போது இப்போ என்னென்னா அப்பப்போ கொஞ்சம் மறுபடியும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்குது. அந்தளவுக்கு சூழ்நிலைகள் அப்படி ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இதில் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயங்கள் அண்டே சார் அவர் வந்து அவர் சொல்லும்போது நிறைய விஷயங்கள்னா இவர் ஒரு அழகாக சொன்னார் இளமையாக இருக்கிற அப்படிங்கிறார். இது இருக்கிறதுலே இளமையாக அப்படின்னு உண்மையிலேயே அவர் தாட் வைஸ் இளமையாக இருக்கார் அவர். ஏன்னா எந்த காலத்ததோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த காலத்துக்கு இது வேணும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பாயிண்ட்டாக வந்து அவர் எல்லாம் உதாரணமெல்லாம் சொல்லி எந்த காலத்தில் என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அது வந்து கேட்குறதுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுமாக நான் நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா இந்த வயசில் வந்து அவர் வந்து இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் கான்ட்ரவர்சியாக வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கான்ட்ரவர்சி கிடைக்கலன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா
இதுக்காக பயந்துக்கிட்டு நான் இதுக்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொன்னோம்னா ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் நம்ம வந்து நிறையா மீட்டிங்கில் ஆட்சிக்கு வந்து இது கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கே வருவீங்களா கமலாலயத்துக்குன்னு, எங்கே எங்கே இருந்தால் என்னங்க எங்கள் ஆட்சி எங்கள் சினிமாவில் இருக்கிறவங்க அவளுக்கு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம், உங்களையும் சேர்ந்து பாராட்டுறேன் நான் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து போயிருக்கோம். இதனால் யார் கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்கிறதில்ல நல்ல விஷயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்குற மொழிய வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அதை தாண்டி தான் நான் வந்து இருந்து பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் சில பேருக்கு ஏதாவது எழுதணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து எழுதி அதை ஒரு பிரச்சனையாக உருவாக்கி அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவோன்னாட்டு. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படுறதுங்கிறதில்ல. அவங்க சொன்ன மாதிரி வந்து இந்த அன்பே சிவம்ங்கிறது, ஹிந்துங்கிறது, யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது, இதை வந்து இந்த மனிதத்துவம் வந்து நமக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீதம் வந்து நான் ஒன்றும் கேட்கல, அனைமே இவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொன்னார்ல, மனிதத்துக்குள்ளே தான் மதம் இருக்குது, அதனால் மதம் அப்படிங்கிறதுல மதம் பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டுகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு வேறு ஆளுகள்லாம் வெயிட்டிங் இருந்தாலும் வேறு புறக்காக வச்சுருந்தேன், இருந்தாலும் ஐயா வந்திருக்காருன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன எல்லாத்தையும் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இது வெளியிட்டவங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா தப்பாக நினச்சிக்கலன்னா நான் புறப்படுறேங்க. ரொம்ப நன்றி. ஓகே, பத்திரிகையாளன் எல்லாத்துக்கும் வணக்கம், வரேன்.